ஹலோ எபிக் ஸ்டோர்ஸில் பிசி கேமர்ஸ்க்காக வாரம் வாரம் சில கேம்ஸை ஃப்ரீயாக தந்துட்டுருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் இந்த வாரம் ரிலீஸான ஆன பங்க் கேம்மை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அந்த கேமளோட என்னென்ன சிஸ்டம் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வேணும் அந்த கேம் எப்படிப்பட்ட கேம் எப்படி இருக்குது இது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் ஸ்ரீராம் நீங்கள் பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண நான் நீங்கள் பிசி கேமரா உங்களுக்கு ஃப்ரீயாக பிசி கேம் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இப்போ உங்களுக்கு லாஸ்ட் த்ரீ வீக்ஸாக இருக்கு ஸோ எப்பிக் கேம் ஸ்டோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் பிசி கேமர்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்சிருக்கும் ஸோ எப்பிக் கேம் ஸ்டோர்ஸில் உங்களுக்காக இந்த வாரம் ஃப்ராஸ்ட் கேம் ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட் த்ரீ வீக்ஸாக வந்து அவங்க எவ்ரி வீக் ஒரு கேம் கொடுத்துட்டுருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் வீக் டூ கே டுவெண்ட்டி ஒன் கேம் கொடுத்தாங்க ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பாஸ்கெட் பால் கேம் அதை பற்றி நம்ம வீடியோ ஆல்ரெடி கவர் பண்ணியிருப்போம் ஸோ லாஸ்ட் வீக் அதாவது போன வாரம் அமாங்கஸ் கொடுத்தாங்க பட் ஆனால் அமாங்கஸ் அந்த அளவுக்கு ரொம்ப பெரிய கேம் கிடையாது அது ஆல்ரெடி மொபைல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ஸோ பிசியில் அந்த அளவுக்கு நம்ம கவர் பண்ணணும் அப்படின்ற ஐடியா இல்லை பட் ஆனால் இந்த வாரம் அவங்க கொடுத்துருக்க கேம் ஒரு வேறு லெவல் கேம் ஃப்ராஸ்பங்க் ஸோ ரொம்ப பெரிய கேம் அப்படின்னு நம்ம சொல்லலனாலும் ஓரளவுக்கு கொஞ்சம் டீசெண்டான கேம் தான் இந்த ஃப்ராஸ் பங்க் ஸோ இந்த ஃப்ராஸ் உடைய ஒன் லைனர் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இது ஒரு ஆர்பிஜி சர்வைவல் கேம் ஸோ ஒரு சிட்டியை நீங்கள் பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு இதுதான் இந்த கேமில் உங்களுக்கு இருக்க போகுது ஸோ இந்த கேமில் நடக்க போகிற எல்லாமே வந்து ஒன் மந்த் தான் ஸோ ஒன் மந்தில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ரூலிங் பார்ட்டி அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியையே பில்ட் பண்ண போகிறீங்க ஸோ அந்த சிட்டியில் என்னென்ன நடக்க போகுது ஒருத்தன் தப்பு பண்ணானா அவனுக்கு என்ன தண்டனை இல்லை ஒருத்தன் நல்லது பண்ணான்னா அவனுக்கு என்ன தண்டனை அந்த மாதிரியான இது ஸோ சர்வைவ் பண்ணுறதுக்காக உங்களை நம்பி சில பீப்புள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் இருப்பாங்க ஸோ அவங்க சர்வைவ் பண்ணும் அவங்களுக்கான ஃபுட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் போய் வெளியில் கொண்டு வருவீங்க ஸோ அதர் சிட்டிஸ்லேருந்து லூட் பண்ணுறது அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த கேமில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகுது ஸோ இந்த கேமுடைய கிராஃபிக்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு ட்ரிப்ளே கேம் அளவுக்கு கிராஃபிக்ஸ் இல்லாலும் ரொம்பவே நல்ல டீசென்டான கிராஃபிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கேம் வந்து டூ தௌசண்ட் எயிட்டீனில் ரிலீஸ் ஆகிருக்கு இந்த கேம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா சில கேம் ஆஃப் த இயர் அவார்ட்ஸையும் வாங்கியிருக்கு ஸோ இதோட பப்ளிஷர் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப லெவன் பிட் ஸ்டுடியோ அப்படிங்கிறவங்க இந்த கேமை பப்ளிஷ் பண்ணிருக்காங்க ஸோ இதை பப்ளிஷ் பண்ணப்போ அவங்க சொன்ன டேக்ஸ் அதாவது இந்த கேம் எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டப்ப இது ஒரு சர்வைவல் இல்லை சிட்டி பில்டர் இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜி கேமாக இந்த கேம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அதே மாதிரி இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ஸோ பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப எபிக் கேம்ஸில் இது விண்டோஸ் பிளாட்ஃபார்முக்கு தான் அவைலபிள் இருக்கு நீங்கள் மேக் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் விளையாட முடியாது அடுத்ததாக ரேட்டிங் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப ஐஜிஎன் இந்த கேமுக்கு டென் அவுட் ஆஃப் நைன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கேம் ஸ்பாட் நைன் அவுட் ஆஃப் டென் வாங்கியிருக்காங்க பிசி கேமர்ஸ் எயிட் பாயிண்ட் நைன் அவுட் ஆஃப் டென் வாங்கியிருக்காங்க ஸோ ரேட்டிங் பார்க்குறப்ப இது வந்து ரொம்பவே ஒரு நல்ல கேம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அடுத்ததாக இந்த கேமுடைய பிசி ரிகுயர்மெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கேம் விளாடணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஃபோர் ஜிபிலேருந்து எயிட் ஜிபி கிராஃபிக்ஸ் கார்டு வேணும் ஸோ இந்த கேமுடைய சைஸ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப இந்த கேம் எயிட் ஜிபி வரைக்கும் இருக்குது இந்த கேம் விளையாட உங்களுக்கு இன்டர் ஐ ஃபைவ் ப்ராசர் இல்லை ஏஎம்டியில் Ryzen த்ரீ இருந்தால் போதும் அதே மாதிரி ஜிபிஓ அப்படின்னு நீங்கள் பார்க்குறப்ப ஏஎம்டி ஆர் செவன் த்ரீ இல்லை ஏஎம்டி வரைக்கும் இருக்கணும் இப்போ இந்த கேமை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ எப்பிக் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க epic ஸ்டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைட் சைடில் ஃப்ரீ கேம்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஃப்ரீ கேம்ஸை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராஸ் பங்குடைய அந்த டைட்டில் பேஜ் வரும் ஸோ அதில் வந்து add to wishlist கொடுத்துட்டு கண்டெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஸோ அதுக்கு வந்து பெர்மிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கேம் ஓப்பன் ஆகிடும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் ஸோ கெட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பேஜ் வரும் பேமெண்ட் பேஜில் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை கிளிக் பண்ணி பிளேஸ் ஆர்டர் கொடுங்க ஸோ கன்ஃபர்மிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்யூ அப்படின்ற மெசேஜ் வரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு அந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிள் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பண்ணுங்கள் உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ஃபேமிலி யாராவது எப்படி கேம் ஸ்டோரில் எப்படி கேமை கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ப்ரீஷ்ரோ கேமஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பட்டனை க்ளிக் பண்ணிக்கோங்க ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப் ஃபாலோ சோஷியல் டிஸ்டன்சிங் இதே மாதிரி ஒரு வேறு லெவல் வீடியோட நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ